ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நைட்டே அடைக்கி ஊற வச்சு வச்சுருந்தேன். காலையில் ஹஸ்பண்ட் இளநி எடுத்து வச்சுருந்தாரு, அதை குடிச்சிட்டு இந்த அடைக்கி அரைச்சிடலான்ட்டு. நார்மலாக சேர்க்குற பருப்பெல்லாம் சேர்க்காம ராஜ்மா அப்புறம் பட்டைப்பயிறு அதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி அடை செய்கிறேன். இதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஊற வைக்கிறப்பவே கூடவே கொஞ்சம் மிளகா வத்தலுமே கூட ஊற வச்சுருந்தேன். மாவு வந்து நிறையா இருக்க மாதிரி இருந்தது, அதனால் என்ன பண்ணேன், தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சத்தான் எடுத்து ஒரு டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். அது கூட கொஞ்சம் அரிசி மாவு ஏதாவது சேர்த்துட்டு நம்ம புணுகுலுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ பாதி இதை தான் வந்து பாடையாக சுட்டு எடுத்துக்க போகிறேன். கூட வந்து தேங்காய் சட்னி. தேங்காய் எடுக்கிறத பார்த்துட்டு சிட்டு வந்து தேங்காய் கேட்டுட்ருக்கான். இந்த தேங்காய் சட்னிக்கான இன்க்ரீடியன்ஸுமே கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், எல்லோரும் செய்கிற மாதிரி தான். ஸோ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சிட்டு பாருங்கள், கொஞ்சம் மாவு எடுத்து வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, எடுத்து வச்சுட்டு பாக்கி மாவில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தடியாகவே தான் அடை ஊற்றிக்க போகிறேன். டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராகவே இருந்தது தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணேன். ஸோ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.